நம்முடைய இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இயேசு வரும்பொழுது நம்ம உயிரோட இருந்தா எடுத்துக்கொள்ளப்படணும். சொல்லுங்க இந்த வார்த்தைய, உயிரோடு இருந்தா மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படணும். ஒருவேளை இறந்து போனா மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பும்போ உயிரோட கூட என்ன செய்யணும், எழும்பணும். இந்த ரெண்டில் ஒன்று என்னில் நம்மில் உங்களில் சம்பவிக்கும். இது சம்பவிக்கவில்லை என்று சொன்னால் நம்மை போல பாக்கியம் கெட்டவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இந்த விசுவாச ஜீவிதம், இந்த ஆராதனை, இந்த கூட்டம், இந்த பிரசங்கம் எல்லாமே ஆடை வாங்கிறதுக்கோ மாடு வாங்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ தோப்பு துறவு வாங்கிறதுக்கோ பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கோ காரு பங்களா வாங்கிறதுக்குரியது கிடையாது. என்ன இப்ப பலரும் அதுக்காக என்ன செய்துட்டாக மாத்திட்டாங்க, அதான் பிரச்சனை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை பூமியில் வைத்தது உலகத்துக்குரிய நன்மைக்கு வேண்டி அல்ல. அல்ல என்ன, நித்தியத்துக்குரிய காரியங்களை பேசினப்போ கிடைச்ச கைதட்ட விட இம்மைக்குரிய காரியங்களை பேசினப்போ கைத்தட்டும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் சரிதானா இங்கிலீஷ்ல கூடுதலா விழுந்த உடனே நம்ம ஆட்கள் பார்த்தாங்க அங்க உள்ள காரியம் பேசினப்போ லைக் குறைவா விழுந்து இங்க உள்ள காரியம் பேசினப்போ லைக் கூடுதலா விழுந்ததுனால கிடக்கட்டுன்னு சொல்லி லைக் கூட்டுறதுக்குள்ள வழியெல்லாம் தேடினதாக்கு. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அல்லாத பட்சத்தில் இயேசு பூமியில் வந்தது, இயேசு கல்வாரியில் மரித்தது, இயேசு ரத்தம் சிந்தினது ஒண்ணும் கத்திரக்கு சோத்திரம். பிள்ளைக்கு வெளிநாட்டு மாப்பிள்ள வர்றதுக்கு வேண்டிய அல்ல, உன்னை மூக்கில பஞ்சு செருவும்பாங்க, உன்னை மேல காணதுக்கு வேண்டியாக்கும். இல்லையா சொல்லுங்க சகோதரா, இந்த ஒண்ணுக்கு மேண்டுதான் இயேசு வந்தது. அல்லேலூயா. ஆனா என்ன சம்பவம், நமக்கு காரியம் மறந்து போச்சு. சிலருக்கு அரண புத்தியாக்கும், அரணைக்கு ஒரு சுபாவம் உண்டு தெரியுமா உங்களுக்கு,